மே மாதம் 26ஆம் தேதி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை கருப்பு தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவுகள் விடுத்துள்ளதை நாம் அனைவரும் அறிவோம். விவசாயிகளுக்கு விரோதமான 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி வரக்கூடிய மே மாதம் 6ஆம் தேதியுடன் புதுடில்லியில் துவங்கிய விவசாயிகளின் போராட்டம் 6 மாதங்களை நிறைவு செய்கிறது. உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட போராட்டம் இதற்கு முன்பாக நடைபெற்றதில்லை. மொழி கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து விவசாயிகள் என்கிற ஒற்றை அடையாளத்துடன் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களைச் சார்ந்த விவசாயிகளும் இந்த ஒற்றை கோரிக்கைக்காக கடும் குளிர், கொளுத்தும் வெயில், கொட்டுகிற மழை என எல்லா விதமான மோசமான பருவ சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 6 மாத காலத்தில் 470 விவசாயிகள் அந்த போராட்ட களத்தில் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இத்தனைக்கு பிறகும் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு பதிலாக கடந்த ஜனவரி 27ஆம் தேதிதான் கடைசியாக விவசாயிகளோடு இந்த அரசாங்க பேச்சுவார்த்தை நடத்தியது. கடந்த 4 மாத காலமாக ஒரு எந்த விதமான இந்த போராட்டம் சம்பந்தமாக எந்த விதமான அழைப்பையும் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுக்கு இந்த ஆட்சியாளர்கள் வழங்கவில்லை. மாறாக போராட்டத்தை அலட்சியப்படுத்துவது, போராடுகிற விவசாயிகள் மீது கடுமையான அடக்குமுறையை ஏவுவது என்கிற முறையிலேதான் மத்திய அரசாங்கம் ஒரு அடாவடித்தனமான அணுகுமுறையையும் பிடிவாதமான போக்கையும் கடைபிடித்து வருகிறது. ஆனால் இந்த போராட்டம் 6 மாத காலம் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. போராட்டம் துவங்கிய போது 1 வாரம் 10 நாள் என்று துவங்கி 1 மாதம் 2 மாதம் என்று கடந்து இப்போது 6 மாதங்களை கடந்தும் இந்த போராட்டம் நடைபெறும் என்கிற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் கோரிக்கை நிறைவேறாமல் வீடு திரும்புவதில்லை என்கிற ஒரே உறுதியோடு இந்த போராட்டத்தில் எல்லா விதமான துயரங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த போராட்ட களத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொடுமையான கொரோனா நோய் தொற்று பரவல் சூழலிலும் கொடிய கொரோனாவை விட இந்த 3 வேளாண் விரோத சட்டங்கள் கொடியது என்கிற காரணத்தினால் இந்த நோய் பரவல் காலத்திலேயும் போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதில்லை, எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்கிற உறுதியோடு அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுடைய உறுதிக்கு நம்முடைய சிறந்தாழ்ந்த வழக்கங்களை வெளிப்படுத்துகிற வகையிலேயும் அந்த அமைதியான வீரம் செறிந்த போராட்டத்திற்கு நம்முடைய பேராதரவை அளிக்கக்கூடிய வகையிலேயும் வரக்கூடிய மே 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து வீடுகளிலும் அனைத்து வீதிகளிலும் கருப்பு கொடிகளை ஏற்றி நம்முடைய பேராதரவை தெரிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மே 26ஆம் தேதி 2014ஆம் ஆண்டுதான் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த 7 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டு மக்கள் அனுபவிக்காத துயரங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு மிக 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 மோசமான ஒரு ஆட்சியாக, மிக மிக மோசமான ஒரு நிர்வாகியாக மோடி அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உணர முடியும். இப்போது சர்வதேச ஊடகங்கள், பத்திரிகைகள் அனைத்தும் மோடி அரசாங்கத்தை காரி துப்பிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கொரோனா நோய் பரவலையொட்டி அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான கணக்கின்படியே 300,000 பேர் ஆண்டு போயிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு முறையில் இன்னொரு 300,000 பேர் இறந்து போயிருப்பார்கள் என்பதுதான் வெளிவரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த 600,000 பேருடைய மரணத்திற்கும் அது மரணம் என்று சொல்வதை விட மத்திய மோடி அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட்டவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆக்சிஜன் இல்லை, படுக்கை இல்லை, மருந்து இல்லை, தடுப்பூசி இல்லை, இப்படி மருத்துவ கட்டமைப்பை மிக மோசமான நிர்வகித்தனுடைய விளைவாக இந்த 600,000 பேர் மத்திய அரசாங்கத்தினுடைய கையாளாக தலைத்தினால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கையாளாகாத மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நாம் கருப்பு கொடியேற்றுவோம், வீடுகள் தோறும் கருப்பு கொடியேற்றுவோம், வீதிகள் தோறும் கருப்பு கொடியேற்றுவோம், விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் ஆட்சியை விட்டு மோடி இறங்க வேண்டும் என்கிற முறையில் நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் திரண்டெழுந்து
May 26 போராட்டத்தை வெற்றிகரமாக்கியது என்கிற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அனைவரையும் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.